எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மெல்பர்ன் வியூஸ் அண்ட் ரெசிபி சேனல். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஜுக்கினி வித்ஸ் ஓட்ஸ் தோசா. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை வந்து பார்க்கலாம். முதல் வந்து ஜுக்கினி, ஒரு ஜுக்கினியை வந்து நான் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கேப்சிகம், க்ரீன் கேப்சிகமில் பாதி நறுக்கி வச்சுருக்கேன், ரெட் கேப்சிகமில் பாதி நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஓட்ஸு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாப்பொடி, ஒரு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. எப்படி செய்யலான்றதை வந்து பார்க்கலாம். இந்த ஒரு கப் ஓட்ஸை வந்து நான் இப்போ மாவாட்ட கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை வந்து பார்க்கலாம். மிளகாப்பொடி 2 ஸ்பூன், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாப்பொடி வந்து போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஊற்றுறோம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜுக்கினியை வந்து போடுறோம். ஜுக்கினி வந்து இப்போ ஹார்டாக இருக்கும், ஸோ இது வதக்கினதுக்கப்புறம் ஒரு லைட் லேயராக மாறிடும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து வதக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜுக்கினி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் கேப்சிகமும் க்ரீன் கேப்சிகமும் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாப்பொடி மூணையும் வந்து ஆட் பண்ணுறோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஓட்ஸில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். அடுத்து மஞ்சத்தூள், மிளகாப்பொடி வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊரில் வந்து ஜுக்கினி கிடைக்காதவங்க வந்து கோவக்காய் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் யூஸ் பண்ணி கூட அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கினோடனே ஆஃப் பண்ணிடுறோம். பச்சை மிளகாயோட நான் பெருங்காயமும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினோடனே நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோ இல்லைங்களா ஓட்ஸ், அதில் வந்து முதல் வந்து இதை போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த செஞ்ச வச்ச கிரேவி இருக்குங்களா ஜுக்கினி, அதை வந்து அதோட சேர்த்து ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் நல்லா வதக்காமல் ஓரளவுக்கு வதங்கினோன்னே அந்த ஓட்ஸ் கரைச்சி வச்சதில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓட்ஸ் கரைச்சி வச்சதில் பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டதை வந்து முதல் வந்து சேர்த்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருந்த இந்த ஜுக்கினி, ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ஸோட வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜுக்கினி எல்லாமே சேர்த்து கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றிட்டேன். இந்த ஓட்ஸ் தோசை வந்து 2-3 தோசை சாப்பிட்டாலே போதுங்க, நமக்கு வயிறு வந்து நம்பிடும். நான் ஜுக்கினி இங்கே கிடைக்காதவங்க வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோவக்காய் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ஸ் தோசை வந்து திருப்பி போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஜுக்கினி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. வீக்கில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.